ஹாய் வணக்க நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு எப்படி ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஃபைல்கள் ஃபோட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்டா, ஷேர் இட் எக்ஸ்டெண்டர்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் உங்களோட மொபைலில் உள்ள சில செட்டிங் மூலம் எப்படி ஃபைலை ரெண்டு மொபைலுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கடைசி மாதம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பிறங்கிறது முழுமையாக விளாங்க. நீங்கள் நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கீழே உரக்கிற மற்றும் மத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, மத கிளிக் பண்ணி ஓரளவு செட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே முன்னோடிக்க செவன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மொபைலில் உள்ள வீடியோஸ் ஃபைல்களை வந்து இன்னொரு மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்டா, பெரும்பாலும் ஷேர்இட் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நிறைய பிரச்சனை நடந்தது. இந்த ஷேர்இட் வந்து ஆகன் டேட் திருடுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை நடந்தது. அந்த நேரம் என்ன வேண்டாம், ஷேர்இட்டை இக்னோர் பண்ணி போட்டு எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணவே. இப்போவும் கூட அந்த எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கணும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணுறதால உங்களோட ஃபைல் வந்து பாதுகாப்பாக இருக்காது. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. ஷேர்இட் வந்து என்ன வேலையை செய்தோ அதே வேலையை தான் எக்ஸ்டெண்டரும் செய்யுது. ஆனால் இது வரைக்கும் அது வெளிப்படையல். கொமனாவே பிளே ஸ்டோரில் அதவா சேப்பம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து டேட்டாவை எடுத்துக்கொள்ளும். அதாவது எங்களுக்கு தெரியாமல் எங்கள் டேட்டா வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்படியான ஆப் யூஸ் பண்ணுறதன் மூலம் உங்கள் டேட்டா வந்து திருடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஃபைனல் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்புகளை இக்னோர் பண்ணி போட்டு உங்களோட மொபைலில் உள்ள சின்ன செட்டிங் மூலம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு ஃபைலை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ அந்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நீங்கள் முதல்ல அது கூட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உள்ள திரு ஏரோவை கிளிக் பண்ணி செட்டிங்கு போய்க்கொள்ளுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வேர்ஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட் வேர்ஷன் இருக்கும்னு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏன் அதை செக் பண்ணிக்கொள்றோம்னா, லாஸ்ட்டாக வந்த வேர்ஷன்லாம் வந்து மொபைல் அந்த ஃபைலஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஆப்ஷன் வந்து வந்தது. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணாட்டி உங்களை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேக் வாங்க. பேக் வந்துட்டு உங்களோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து டிவைஸ் கனெக்ஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நியர் பை சிஆர்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஓனர்னு சொல்லி நம்ம முதல்ல ஓன் பண்ண அப்படி ஓனர் காட்டுது. நீங்கள் உங்கள் பெரும்பாலும் டேர்ன் ஆஃபில் இருக்கும். அப்போ டேர்ன் ஆஃபில் இருந்து அதை ஓன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓன் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே, இப்போ வந்து அந்த ஷேர் அந்த ஃபைலை ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன எனேபிள் ஆகிட்டுது. எனக்கு திருப்பி பேக் வந்துட்டு உங்களை நோட்டிஃபிகேஷன் வர ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நியர் பை ஷேர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, இதுதான் அந்த ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து அப்படி நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆட்டி மேலே உள்ள த்ரீ ஏரோவை கிளிக் பண்ணி இல்லை பட்டன் ஓர்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா கோடான்னு இருக்கும். இதுக்கு பக்கத்தில் பை ஷேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிக்கணும். இப்போ கீழே விட்டீங்கன்னா சரி, இப்போ எக்ஸ்ட்ரா கோடர் மாதிரி நம்புற மாதிரி நீங்கள் நியர் பை ஷேரை நீங்கள் அப்படியே தூக்கி வந்து கீழே விட்டீங்கன்னா ஓகே, உங்களை நோட்டிஃபிகேஷன் அதில் ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நியர் பை ஷேரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டூ டூ தேம் பை ஃபேம் ஓன் பண்ண சொல்லியிருக்கு, டேர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஓன் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஃபோனுக்கு நீங்கள் வந்து ஃபைல் அனுப்ப போகிறீங்களோ அந்த ஃபோனோட ஃபோன்லேயும் வந்து இதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நியர் பை ஷேரை பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் வந்து நீங்கள் ஓன் பண்ணி விட்டீங்கன்னா இது இதில் அந்த ஃபோனை நேம் காட்டும். அதுக்கப்புறம் அந்த நேமை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைலை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட், இது மிகவும் யூஸ்ஃபுல்லான அப்டேட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபோனில் செய்து வச்சுருங்க. ஓகே, இப்போ கூட விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஃபைலை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஷேர் எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணிங்கன்ட்டு அதில் அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு இப்படி மெத்தடிங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படியான ஆப்பை தவிர்த்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனோட இருக்க அந்த செட்டிங்களை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா உங்களோட டேட்டாவுக்கு நல்லா. ஸோ இந்த வீடியோ விளாண்டேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் டவுட்டும் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.